ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. வார வாரம் ஐயாவை பார்க்க உள்ளூர்லேயும் இருந்து சரி, வெளியூர்லேயும் இருந்து சரி, நிறைய அன்பர்கள் வந்துட்ருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவர்களோட சிறிய அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்கய்யா. வணக்கம்மா. உங்களோட அறிமுகத்தை பற்றி சொல்லுங்கய்யா. நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் துவாக்குடி, அதான் என்னோட சொந்த ஊர். சரிங்கய்யா. எங்கள் மாமா வந்து பிஹெச்ல எம்ப்ளாயா இருக்காங்க. அவங்க பேர் அழகர் சாமி மீனா அப்படின்வாங்க. சரிங்கய்யா. அவங்க இந்த குடிலுக்கு என்னை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 12 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, வந்துட்டு இருக்கேன். சரிங்கய்யா. இங்க வந்தபோது நிறைய கேள்வி, நிறைய சந்தேகங்கள்லாம் எனக்கு இருந்தது. இங்க வர வர நிறைய விஷயங்கள் உணர்ந்துகிட்டேன். சரி. ஸோ இதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுக்கு முன்னாடி நான் வேற வேற ஆன்மீகத்துல போயிட்டு இருந்தேன். அது அந்தளவுக்கு உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தோன்னே நான் உணர்ந்துட்டேன், ஓ இது சரி, இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்துட்டேன். சரிங்கய்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தினமும் காலை மாலை ரெண்டு வேலையை வந்து ஐயாவை நினச்சி நான் தினமும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுவேன். 131 சித்தர்கள் பற்றி வந்து சொல்ல சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த கல்லூரி டைம் இதெல்லாம் முடிச்சுக்கும் போது ட்ரைனிங் போட்டுருவாங்க வெளியே, வெளியூர், கோவா, பாம்பே, டெல்லி, கல்கத்தா மாதிரி இந்தியா முழுவதும் சுற்றியிருக்கேன். பல மொழிகள் பேசுவேன். எனக்குன்னு பெரிய ஒரு தனிப்பெரு டேலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஐயாவை வழிபடுறதுனால வந்தது தான். இடையில நான் வழிபடுறதை விட்டுட்டேன். ஐயாவை ஜீவ காரணத்துலேருந்து விடுபட்டுட்டு நான் வந்து அசைவ உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அது சொன்னால் நம்ப மாட்டாங்க, அது உண்மையை நான் உணர்ந்தேன். என்னன்னாக்கா, கடலில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கோவா வந்து ஃபுல்லாக பீச்சு தான், அப்படி அதில் குளிச்சுட்டு இருக்கும்போது கடல் அலையில் மாட்டி உள்ளே போயிட்டேன். போயிட்டு இருக்கும்போது, ஆனால் அப்போ அந்த கோவாவில் ஒர்க் பண்ணும்போது ஐயாவோட புகைப்படம் எப்பயுமே நான் என்னோடய பேக்கில் வச்சுருப்பேன். பேக்கில் வச்சு காலையும் மாலையும் பூஜை பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா இப்படி கடலில் குளிக்கும்போது உள்ளே அலையில் மாட்டிக்கிட்டோமே, உள்ளே போயிட்டோமே அப்படின்னும்போது, ஐயா நான் உங்களே தான் நான் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன், என்னை கைவிட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கால் மாட்டிக்கிச்சு அலையில், அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கேன், கை வந்து அப்படியே தரையை பிடிக்குது, போக போக டெப்த் அதிகமாக அதிகமாக அப்படியே ஃபோர்ஸ் ரொம்ப இழுக்க இழுக்க, ஐயா நீ இப்படி கை விட்டுட்டிங்களே அப்படின்னும் போது ஒரு பெரிய அலை அடுத்த அடி. ஒரு 2 நிமிஷம் அந்த ட்ராவலிங் கடலுக்குள்ளேயே போயிட்டேன். நண்பர்கள்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ குணம் போயிட்டான், கடலில் போயிட்டான் அப்படின்ற மாதிரி. அதான் பயங்கரமான அனுபவம் அது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஐயா வந்து உண்மையாலுமே இவங்க தான் முருகன் அப்படின்ற உணர்ந்தேன். அடுத்த அளவு வந்து அடித்து கரையில் தூக்கி போட்டுருச்சு. அங்கே அதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுருப்பாங்க, கடலில் யாராவது போயிட்டாங்கன்னா ஹெலிகாப்டர் வச்சு தேடுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் எல்லாமே தயாராகிட்டாங்க. தயாராகிட்டு அப்புறம் அந்த போலீஸ்காரங்க, என்னப்பா நீ அதிசயமாக இருக்கு, நீ போயிட்டு வந்தது இப்படிலாம் நீ பண்ணலாமா, நீ என்ன தண்ணி கிணி அடிச்சிருக்கியா அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னா, நீ கடலில் போயிட்டு வந்த ஆள்னு சொல்லலாம். இதுவரை நான் நிறைய பேர் அது மாதிரி பார்த்தது இல்லை. நிறைய பேர் இறந்துருக்காங்க, அலையில் மாட்டி இறந்துருக்காங்க. பட் நீ உயிரோடு வந்திருக்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம்ப்பா, இனிமேல் பார்த்து குளிங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பிட்டாங்க. கண்டிப்பாக அதில் வரக்கூடிய அப்போ தான் ஐயா அப்படின்னு கூப்பிட்டேன், அரங்கா அப்படின்னு கூப்பிட்டது அதனோட இதுதான் அப்படின்னு நான் உணர்றேங்க. சரிங்கய்யா. உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறாங்க? நீங்கள் ஓங்காரக்குடியில் வரத்துக்கு முன்னாடியும் சரி, வந்து சைவத்தில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் அசைவத்துக்கு போனீங்க, திருப்பியும் இது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டு திருப்பி சைவத்துக்கு வந்தீங்க, இதெல்லாம் குடும்பத்தில் எப்படிங்க பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, கறி மீன் சாப்பிட்டா தான் நல்லா தெம்பாக இருப்பேன் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஐயாவட்டம் வழிபடுறதுனால அசைவத்தில் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. வீட்டில் தொல்லை தாங்க முடியல, அதனால் எனக்காக தனியாக ஒரு சமையல் சமைக்கணும்ல, அதனால் சரி கறி இல்லாமல் சாப்பிடுவேன், வெறும் குழம்பு மட்டும் போட்டு. அதுவுமே மனசார சாப்பிட மாட்டேன், வெறுத்து தான் சாப்பிடுவேன். போக போக அவங்களே மாறிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து சாதி மத மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். என்னோடய மனைவி வந்து இஸ்லாமியர். அவங்க என்னோடய அனுபவம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே டோட்டலாக இத்தனைக்கும், அவங்க இஸ்லாமியர், கறி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அவங்க இப்போ தீவிர ஐயா பக்தராக இருக்காங்க, இங்கே எல்லாருக்கும் தெரியும். இங்கே என் பிள்ளைங்கள்லேருந்து என் மனைவி எல்லாமே ஐயாவுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு ரொம்ப, என்னை விட அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அது மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. இது உண்மையாலுமே ஐயா வந்து ஒரு ஆகச்சிறந்த, உண்மையாலுமே முருகன் அதான் சொல்லுவாங்க, முருகனே அரங்கன், அரங்கனே முருகன் வாங்க. இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியல. ஸோ நம்ம இப்போ அனுபவப்படும் போது தானே அது புரியுது நம்மளுக்கு. சரிங்கய்யா. நீங்கள் சைவத்துலேருந்து அசைவத்தை மேற்கொண்டு அதனால் வந்த பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்கய்யா. இது மாதிரி டிவியை பார்க்குற நேயர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கய்யா. நான் இதனால் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, தயவுசெய்து எல்லோரும் வந்து ஜீவகாண்டியத்தை கடைப்பிடிங்க. அசைவம் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அது கெடுதல் தான் வரும். எல்லாம் சொல்லுவாங்க அது சாப்பிட்டா சத்தாக இருக்கும் அப்படின்னு. சைவத்தை காட்டிலும் சத்து ஒன்றும் கிடையாது. சொல்லுவாங்க காட்டுக்கே ராஜா சிங்கம் அப்படின்வாங்க, அது அசைவம் அப்படின்னு உதாரணம் காட்டுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அதோட பெரிய விலங்கு சைவம் சாப்பிட்றது இது யானை. யானை நினச்சா சிங்கத்தை காலி பண்ணிடும். அப்போ அசைவத்தை காட்டிலும் சைவத்துக்கு தான் அதிக வலிமை இருக்குது. அதனால் சைவம் தான்,
சிறந்த உணவு, ஜீவகாரணத்தை கடைப்பிடிங்க, அசைவத்தை யாரும் சாப்பிடாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்துருங்க. அதனால தான் நம்மளுக்கு பிபி, ப்ரெஷர், பல நோய்கள் வந்து உருவாக காரணமே அந்த உணவு தான். அந்த அதோட பாவம், அதோட சாபம் தான். அந்த ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது ரொம்ப மோசமானது. ஆனால் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட பாவத்தை நம்ம தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உயிர் நம்ம பிள்ளைக்கு இப்போ கையில் கிழிச்சிருச்சு அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டல் போகிறோம், கட்டுக்கட்டுறோம், துடி துடிக்கிறோம்ல. அது மாதிரி தானே அந்த ஆடுகள், மாடுக்கு, கோழி, எல்லா விலங்குகளுக்கும் தாய் தகப்பன் இருக்காங்களே. அப்போ அவங்க அதுக்கும் ஒரு என் பிள்ளை யாராவது அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன், நான் வெட்டிட்டாங்கண்ணா, அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும்ல. அதை எல்லா மக்களும் உணர்ந்து தயவுசெய்து அந்த திருந்துங்க, அசைவ உணவுலேருந்து விடுபடுங்க, சைவத்துக்கு மாறுங்க. சைவத்துக்கு மாறினீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஐயாவை வந்து தரிசனம் பண்ணுங்க. ஐயா வந்து உண்மையானமே முருகனோட அவதாரமாக இருக்காங்க. இது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் வந்து எங்களை போன்றவங்களை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். நீங்களும் வந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், ஐயாவை வழிபடுங்க. சரிங்க, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து அன்னதானம் பண்ண துன்பங்கள் தீரும், மாதம் வந்து இருவருக்காவது அன்னதானம் செய்யுங்களப்பல நிறைய இடத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்னென்ன கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் தொடர்ந்து அம்பியாபுரம் கிளை சங்கம்னு சொல்லி ஐயா கிட்ட ஆசி வாங்கியிருக்கோம். வாங்கி நான் அண்ணன் அவங்களாம் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தினமும் 250 பேர்களுக்கு மூலிகை அருள்கஞ்சி, அரங்கரின் அன்னதான மூலிகை அருள்கஞ்சி அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கொடுக்கறதுனால உண்மையிலுமே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் படுத்தா தூக்கமே வராது, மன உளைச்சலாகும். நம்மளுக்கு நிறையா கடன், கஷ்டம், தொல்லை, பல டார்ச்சர்லாம் இருக்கும். இப்போ நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாங்க, ஐயா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மரியாதைலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஓ சரி, நம்ம இந்த மாதிரி தொண்டு செய்கிறோம், நம்ம ஐயாவுக்கு சேவை செய்கிறோம், முருகனுக்கு தொண்டு செய்கிறனால மட்டும்தான் இந்த மாதிரி பேர் புகழெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் உணர்ந்துருக்கோம். சரிங்க, இந்த அருட்கஞ்சி குடிக்கிற மக்கள்லாம் ஓங்காரக்குடியை பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் என்னெல்லாம் சொல்கிறாங்க ஐயா? இல்லை, இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக பக்தர்கள் இங்கே வர போக இருக்காங்க. அவங்க உணர்ந்துட்டாங்க, இங்கே வந்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சந்தேகத்தின் மாதிரி தான் வந்தாங்க, சந்தேகத்தின் பேரில் தான் வராங்க. இன்னும் எப்படி இருக்கும், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. வந்தோடனே வந்த அடுத்த நாளே உணர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அம்பிகாபுரம் கலை சங்கத்துலேருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது அதிகப்படியான நபர்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன். குறைந்தபட்சம் எங்கள் ஊரை நான் மாற்றணும் அப்படின்னு நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் ஐயா கிட்ட, ஐயா கிட்ட ஆசி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நல்லா நடக்கும்பா அப்படின்ட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட அன்னதான பயணம் வந்து மென்மேலும் தொடரணும்னு நாங்களும் ஓங்காரக்குடியில் ஆசானை வேண்டிக்கிறோங்கய்யா. சரிங்கய்யா, ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், அனுபவங்கள் அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா. நான் வந்து அம்பிகாபுரத்தில், நீ நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து அரசியலில் இருக்கேன். நான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். எனக்கு மின் விரோதம்லாம் நிறையா இருந்தது, நிறையா முன் விரோதங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் கெட்டனவம்லாம் இருக்கும், அதாவது குணக்கேடுலாம் எனக்கு இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் சண்டைலாம் பயங்கரமாக போடுவேன், அதாவது ஓரா பேசினா அடிச்சிருவேன், அந்த மாதிரி நான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் உள்ள ஆளாக தான் நான் இருந்தேன். கொஞ்சம் ஒரு சிலர்லாம் என்னை பார்த்தாவே கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இவனா இவன் கொஞ்சம் முரட்டு பையன், டக்குன்னு கையை ஓங்கிடலாம், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கெட்ட பேர்லாம் இருந்தது. நான் ஐயாவை வழிபட வழிபட இதை வந்து இந்த தவறை நான் உணர்ந்து திருத்திக்கிட்டேன். ஐயா ஆசி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் உன்னை வந்தே தீரும், நீ புண்ணியம் செய்தால் அது இரண்டு மடங்காக உன்னை காப்பாற்றும், நீ வந்து இதை தொடர்ந்து செய்ப்பா, நீ பாவம் செஞ்சேன்னா கண்டிப்பாக அது உன்னை கேட்டுரும் அப்படின்னாங்க. அதேமாரி நான் கஞ்சி ஊற்றிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 பேர் ரவுடி கும்பல் வந்து என்னை வந்து அருவாலை கொண்டு வந்து வெட்ட வந்தாங்க, வெட்டிட்டாங்க. பின்னாடி வந்து என்ன தலையில் ஒரு 18 தையல், கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 தையல், அப்புறம் இடுப்பு, அந்த மாதிரி பயங்கரமாக என்னை தாக்கிட்டாங்க. தாக்கிட்ட உடனே பயங்கர ரத்தம் காலையில் 9 மணிக்கு நடக்குது, அண்ணன் சின்ன அண்ணன் அவங்களுக்குலாம் தெரியும். கஞ்சி ஊற்றிக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், ஊற்றி முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன். இந்த மாதிரி சண்டை என்னை பின்னாடி வந்து தாக்கிட்டாங்க, அருவாலில் இங்கே வெட்டு, கையில் வெட்டு, இந்த மாதிரிலாம் வெட்டி கீழே விழுங்கும்போதே சொல்லிட்டாங்க, அந்த பையன் செத்துட்டான் அப்படின்னாங்க. அவ்வளோ ரத்தம், ஏரியாவே திரண்டுருச்சு. அப்புறம் வழக்கம் போல் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுச்சு, இறந்துட்டான் அந்த பையன் அப்படின்ட்டாங்க. வீட்டிலலாம் ரொம்ப அழுக ஆரம்பித்தாங்க, உங்களை நம்பி தான் இருக்கும், ஐயா ஐயான்னு வழிபட்டீங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனைவி வந்து ரொம்ப கதறி அழுகுறாங்க. கதறி அழுதுன்னா அப்புறம் ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். ஜிஹெச்சில் போயிட்டு டாக்டர்லாம் ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த அவங்க சிகிச்சையெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, காலில் ஆப்ரேஷன் பண்ணணும், கையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க, எலும்புலாம் உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுனால. அப்புறம் கையை வச்சுட்டு அதாவது மயக்க அதாவது அன்கான்ஷியஸில் தான் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தவங்க வந்து காவி வேட்டியில் வந்து ஒரு காவி கலந்த ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரினு வச்சுக்கோங்களேன், ஒரு வயதானவர் வந்து நிற்கிறாங்க, முகம் சரியாக எனக்கு தெரியல, பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ஐயா நான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயா தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு, ஐயா அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நான் புலம்புறேன். என்னோடய நண்பர்கள் இவங்கெல்லாம் கூடயே இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, ஐயோ மூளையில் இங்கே தலையில் வெட்டினதுனால ஒரு
லூஸ் மாதிரி ஆகிட்டாம்பிளாக்கு, அதை கோமாக்கு போனால மூளை கலங்கிருச்சு அப்படின்னு தான் எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் ஐயா வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ செய்த பாவம் உன்னை கேட்டுருச்சு, புண்ணியம் வந்து உன்னை காப்பாற்றிடும், நீ கவலையே படாத, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது தலையில் உனக்கு எங்கே அடிபட்டுது, அங்கே எங்கே அடிபட்டிருக்கோ அங்கே நீ கையை வச்சு ஓம் அகத்தீசா ஓம் முருகான்னு சொல்லு அப்படின்னாங்க. நானும் அங்கே கையை வச்சு ஓம் அகத்தீசா ஓம் முருகா அப்படிங்கிறேன், எங்கெங்கே வெட்டுப்பட்டதோ அந்த இடத்தெல்லாம் சொல்கிறேன். ஆனால் ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லைன்ட்டாங்க டாக்டர் வெளியே வந்தோன்னு. அவன் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, அந்த பையனுக்கு நல்லா தான் இருக்காரு, ஸ்டிச்சிங் போட்டால் சரியாயிருச்சு கைகாலெலாம். அது உண்மையாலுமே, அதாவது யார் மேலே வேணாலும் நம்ம சத்தியம் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப 100% உண்மை தான். இந்த இடம் இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குது, என்னால் ஷேக் பண்ணும்போது பயங்கரமாக வீங்கிடுச்சு, சட்டையெல்லாம் கத்திரிக்கல் வச்சு டாக்டர் கட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அது இந்த பேண்ட்டு போட்டிருந்தேன், பேண்ட்டெல்லாம் அப்படியே வீங்கிருச்சு, வீங்கி கட் பண்ணி தான் எடுக்கணும், அந்த சுச்சுவேஷன் வச்சு நான் பார்த்துக்கோங்களேன். ஆனால் அந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. தள்ளிட்டு போன உடனே நான் அப்படி ஐயாக்கிட்ட சொல்லி அழுகிறேன், மனசுக்குள்ளே அழுகிறேன். ஆனால் ஐயா வந்திருக்காங்க, அங்கே ஐயாவோட ஒரு உருவம் வருதுங்க, வந்து ஐயா அந்த மாதிரி அப்படின்னும்போது இங்கே கையை வச்சு ஓம் முருகா ஓம் மரங்கா ஓம் அகத்தீசான்னு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. நானும் சொல்கிறேன், சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துட்டான் அதுக்குள்ளே அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே எனக்கு அடுத்த நாளே நீங்கள் இன்றைக்கே கூட போகிறதா இருந்தால் போகலாம் அப்படின்ட்டாங்க. யாருமே நம்பலை, இல்லை கவர்மெண்ட்னாவே கொஞ்சம் நல்லா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நண்பர்கள்லாம் வெளியில் பார்ப்போம், ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் வெளியே போவேன், ஜிஹெச்னா கொஞ்சம் ஏனாதோனு பார்ப்பாங்க. சும்மா சொல்கிறாங்க, பயங்கரமாக ஒரு ரத்தமாயிருக்கு, வெட்டியிருக்காங்க, முடியாமல் இருக்கார், இவர் போய் நல்லா இருக்காங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேறு டாக்டரில் போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் திருச்சி ஸ்கேன் சென்டரில் அங்கே பார்த்தா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கிறாங்க, பிரெயினுக்கு எல்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கார் அப்படின்ட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கடினமான தருணத்தில் ஆமாம் ஐயா தான், அது உண்மையாலுமே ஐயா தான், அது எங்கே வேணாலும் சொல்லலாம் ஐயா தான். அதனாலே இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரெண்டாவது, ஃபஸ்ட்டு தொண்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயாக்காக சாகிற வரைக்கும் நான் மட்டும் இல்லை, என் நண்பர்கள் என் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஐயாவுக்கு தொண்டு செய்யணுன்றதில் நாங்கள் உறுதியாக தீர்க்கமாக இருக்கோம். அதனால் சாகிற வரைக்கும் ஐயா தான் நாங்கள் வழிபடுறோம். இப்போ கூட என் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட புகைப்படம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே பயணிக்கிறது இல்லை, ஐயாவோட புத்தகம் இது தான் என்கிட்ட இருக்கும், இதுதான் நம்மளை பாதுகாக்குதுங்க. உண்மை தான், கண்டிப்பாக ஐயாவை நம்பி இருந்தால் கண்டிப்பாக ஐயா வந்து யாரையுமே கைவிட மாட்டாங்கங்கய்யா. உங்களுடைய அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க.